தற்போதைய அன்னை செய்தி, காதலின் வீட்டில் காதலி சந்தேக மரணம் என்ற அன்னை செய்தி வெளியாகியிருக்கிறது. சென்னை ராமபுரத்தில் காதலின் வீட்டில் காதலி சந்தேகமான முறையில் மரணம் அடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கக்கூடிய அன்னை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் தூக்கில் தொங்கியதாக கூறப்படக்கூடிய நிலையில் விவரங்களை இம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன் வழங்க நாம் கேட்கலாம். சுதர்ஷன், என்ன நடந்தது? வணக்கம். சென்னை ராமாபுரத்துல காதலனுடைய வீட்டுல தங்கியிருந்த கல்லூரி மாணவி வந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்துல இது மர்மமான மரணம் அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் சந்தேகித்து தொடர்ந்து இது குறித்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். அதாவது சென்னை சேனாபட்டி பகுதியை சேர்ந்தவர் சீஷா, இவர் ராமாபுரம் பகுதியை சேர்ந்த மணிகண்டன் என்பவரை காதலித்து வந்தார். இருவரது குடும்பத்தார் சம்மதத்தோட இந்த இவர் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இந்த நிலையில மணிகண்டனுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு வடபழனி தனியார் மருத்துவமனையில சிகிச்சை அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவரை பார்ப்பதற்காக சீஷா சென்றிருக்கிறார். பிறகு பெற்றோரிடம் தெரிவித்து மணிகண்டன் வீட்டிலேயே தங்கியிருக்கிறார். இரவு நேரத்துல அந்த அடுக்குமாடி குடியிருப்புல மணிகண்டனும் சீஷாவும் பேசிவிட்டு பிறகு தூங்க செல்வது வழக்கமாக இருந்த நிலையில தான் சம்பவத்தன்று இருவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். இருவருக்கிடையே தகராறு நடந்ததாக தெரிகிறது. பிறகு அறைக்கு சென்ற ஸ்ரீஷா தூக்குமாட்டி கொண்டு அதன் பிறகு இதை கண்ட மணிகண்டன் தாயார் மணிகண்டனுடைய தாயார் அலறி ஓடி வந்து மணிகண்டன் ஸ்ரீஷாவை மீட்டு சிகிச்சைக்காக மியாட்ட மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் ஸ்ரீஷா இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து ராமபுரம் போலீசார்கள் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்து ஸ்ரீஷாவின் உடலை பிரேத பரிசோதனைக்காக கே நகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இதற்கிடையே மணிகண்டன் தனதுடைய செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவாகி வைத்திருக்கிறார். சீஷாவுடைய சாவுல சந்தேகம் இருப்பதாக அவரது பெற்றோர் போலீஸ்ல புகார் அளித்திருக்கிறார்கள். அதன்படி மணிகண்டனுடைய பெற்றோரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாம இவருடைய உடல் தற்போது கே கே நகரில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. பிரேத பரிசோதனை நடந்த பின்புதான் இவருடைய உடல்ல இருக்கக்கூடிய சில காயங்கள் இருப்பதாக சீஷாவுடைய பெற்றோருக்கு சந்தேகம் சொன்ன காரணத்தினால பிரேத பரிசோதனை முடிந்த பிறகுதான் உடம்புல என்ன மாதிரியான காயம் இருக்கிறது, இவர் உண்மையாலுமே வந்து இவர் தூக்கிட தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வந்து வேற ஏதாவது காரணங்கள், அதாவது இவர் வந்து கொலை செய்துவிட்டு அதன் பிறகு தற்கொலைக்கு அதாவது இவரை தூக்க மாட்டி வைத்துள்ளார்களா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருப்பதாக போலீஸ் தரப்புல சொல்லப்படுகிறது. அதன் காரணமாக எது உண்மையா இருந்தாலும் பிரேத பரிசோதனை முடிந்த பின்பால் உண்மையை தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் தரப்புல சொல்லப்படுகிறது. அதன் காரணமாக போலீசார் தொடர்ந்து விசாரணையும் செய்து வருகின்றார்கள். ஸ்ரீஷாவுடைய பெற்றோருடன் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அதே போல அவருடைய ஸ்ரீஷாவுடைய காதலன் மணிகண்டனுடைய பெற்றோர்களிடமும் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆனால் மணிகண்டனை பிடிப்பதற்கு போலீசார் தொடர்ந்தும் தீவிரம் காட்டி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.